அமெரிக்காவில் ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு நேரில் சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் கூகுள் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்ற நிலையில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 900 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதேபோல் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். இதுகுறித்த புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது குறித்து அந்த நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் பேசியதாக தெரிவித்துள்ளார். ஆசியாவின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளில் தமிழ்நாடு முன்னணியில் திகழும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளையும் வணிக ஒப்பந்தங்களையும் வலுப்படுத்தும் முடிவுடன் அரசு செயல்பட்டு வருவதாக மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்காக கூகுள் நிறுவனத்துடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும், இதன் மூலம் 20 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறனை வளர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவில் கூகுள் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட Pixel 8 செல்போன்களை கூகுள் நிறுவனம் சென்னையில் தயாரிக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு குறித்த பயிற்சிகளை கூகுள் நிறுவனம் வழங்கும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறும் லட்சக்கணக்கான இளைஞர்களை எதிர்காலத்திற்கான வேலைவாய்ப்பில் திறமைக்க பணியாளர்களாக மாற்றும் முயற்சியாக AI தொடர்பான பயிற்சிகள் கூகுள் மூலம் வழங்கப்படும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் AI தொழில்நுட்பத்தை புகுத்த கூகுள் நிறுவனம் கை கொடுக்கும். கூகுள் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தின் மூலம் தமிழ்நாடு AI நுட்பம் மற்றும் உற்பத்தி துறையில் மிகச்சிறந்த மையமாக மாறும் என்றும், இளைஞர்கள் பயனடைவார்கள் என்றும் TRB ராஜா கூறியிருக்கிறார்.